அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பத்தின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த உலகத்துல முதல் 14 இடத்துல இருக்கிற ராட்சச கண்டெய்னர் ஷிப்களை பத்தி தான் நாம பார்க்க போறோம். இதில் 14வது இடத்துல இருக்கிறது சைனா ஓஷன் ஷிப்பிங் கம்பெனிக்கு சொந்தமான கோஸ்கோவுடைய கப்பல்கள் தான். இது சுமார் 5 கப்பல்கள் 2018ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதனுடைய நீளம் 1312 அடியும் இதனுடைய அகலம் 193 அடியும் ஆகும். இதனுடைய மொத்த டியூக்களின் கெப்பாசிட்டி 20119. இதனுடைய மொத்த எடை தாங்கும் திறன் 194864 டன்களாகும். இதற்கு அடுத்ததா 13வது இடத்துல இருக்கிறது 2018ல சுமார் 7 கப்பல்கள் எவர்கிரீன் மெரைன் கார்பரேஷனால தைவானுக்கு சொந்தமாக உருவாக்கப்பட்டது. இதனுடைய நீளமும் 1312 அடியும் இதனுடைய அகலம் 193 அடியாகவும் இருக்கு. ஆனால் இதனுடைய கண்டெய்னர்கள் ஏற்றும் திறனானது கோஸ்கோவை காட்டிலும் சிறிது தான் அதிகம், 20124 இதனுடைய எடை தாங்கும் திறனானது 219079 டன்களாகவும் இருக்கு. இதற்கு அடுத்ததா 12வது இடத்துல இருக்கிறதும் இதே எவர்கிரீன் மெரைன் கார்பரேஷனுக்கு சொந்தமான தைவானுக்கு சொந்தமான கப்பல்கள் தான். அது 2019ல சுமார் 4 கப்பல்கள் உருவாக்கப்பட்டது. அதனுடைய மொத்த நீளம் இதே 1312 அடியும் அகலம் 193 அடியும் இதனுடைய கண்டெய்னர்களுடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 20160 மிகச்சிறியதுதான் அதிகமாக இருக்குது. இதனுடைய மொத்த எடை தாங்கும் திறனும் மிகச்சிறிய அளவில் 1700 கிலோவில் தான் அதிகமாக இருக்குது. அதாவது 219775 டன்கள் கெப்பாசிட்டியாக இருக்குது. இதற்கு அடுத்ததா 11வது இடத்துல இருக்கிறது ஜப்பானுக்கு சொந்தமான ஒன் நெட்ஒர்க் எக்ஸ்பிரஸான மோல் ட்ரிம், மோல் ட்ரஷ், மோல் ட்ரிபுட், மோல் ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுமார் 5 கப்பல்கள் தான். 2017ல் உருவாக்கப்பட்ட இந்த கப்பல்களின் நீளமானது 1312 அடியும் இதனுடைய அகலமானது 193 அடியும் உள்ளது. இதனுடைய கண்டெய்னர்கள் தாங்கும் திறனானது எவர்கிரீன் மெரைன் கார்பரேஷனை விட 10 பெட்டி தான் அதிகமாக இருக்குது. அதாவது 20170 எண்ணிக்கை கொண்டதாக இருக்குது. இதனுடைய மொத்த எடை தாங்கும் திறனானது 210678 டன்கள் தான். 10வது இடத்துல இருக்கிறதும் இதே ஜப்பானுக்கு சொந்தமான ஒன் நெட்ஒர்க் எக்ஸ்பிரஸ் உடைய கப்பல்கள் தான். 2018ல் உருவாக்கப்பட்ட இந்த கப்பல்களானது நீளத்திலையும் அகலத்திலையும் சுமார் 3 அடிகள் கம்மியாகவும் இருக்குது. ஆனால் இதனுடைய மொத்த கண்டெய்னர்கள் திறனானது 20182 இருக்குது. இதற்கு அடுத்ததா 9வது இடத்துல இருக்கிறது த வேர்ல்டு பிக்கஸ்ட் ஷிப்பிங் கம்பெனியான ஏபி மோலர் மெர்ஸ்க் லைனோடது தான். இவங்க 2017, 2018, 2019 இந்த 3 வருட காலத்தில் சுமார் 11 வேர்ல்டு பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் ஷிப்பை உருவாக்குனாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்களுடைய ஷிப்பு தான் மிகப்பெரிய கண்டெய்னர் ஷிப்புகளாக இருந்தது. அதாவது இந்த ஷிப்களின் மொத்த நீளமானது 1309 அடி, இதனுடைய மொத்த அகலமானது 192 அடியாகவும் இருந்தது. ஆனால் இதனுடைய மொத்த கண்டெய்னர்கள் ஏற்றும் திறனானது 20568, இதனுடைய மொத்த எடை தாங்கும் திறன் 214286 டன்களாகவும் இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக 8வது இடத்துல இருக்கிறது சிஎம்ஏ சிஜிஎம்க்கு சொந்தமான, பிரான்ஸுக்கு சொந்தமான சுமார் 3 கப்பல்கள் தான். இந்த கப்பல்கள் 2018ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதனுடைய நீளம் 1312 அடியும் அகலம் 193 அடியும் உள்ளது. இதனுடைய மொத்த கண்டெய்னர்கள் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 20954 இதனுடைய மொத்த எடை தாங்கும் திறனானது 219277 டன்களாகவும் இருக்குது. இதற்கு அடுத்ததா 2019ல் கோஸ்கோவுக்கு சொந்தமாக சுமார் 6 கப்பல்கள் உருவாக்கப்பட்டன. இதனுடைய மொத்த நீளமானது 1312 அடியும் அகலமானது 192 அடியாகவும் இருந்தது. இதனுடைய மொத்த கண்டெய்னர்களின் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 21237 எண்ணிக்கை கொண்டதாக இருந்தது. இதனுடைய மொத்த எடை தாங்கும் திறனானது 215553 டன்களாகவும் இருக்குது.
இதற்கு அடுத்ததா ஆறாவது இடத்துல இருக்கிறது. ஹாங்காங்குக்கு சொந்தமான ஓரியன் ஓவர்சீஸ் கண்டெய்னர் லைன், அதாவது ஓஓசிஎலுக்கு சொந்தமான சுமார் 6 கப்பல்கள் 2017 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதனுடைய மொத்த நீளம் 1312 அடியும் மொத்த அகலம் 193 அடியும் இருந்தது. இதனுடைய மொத்த கண்டெய்னர்கள் கெப்பாசிட்டினு பார்த்தோம்னா 21413களாகவும் இதனுடைய மொத்த எடை தாங்கும் திறனானது 210,890 இருக்குது. இதற்கு அடுத்ததா ஐந்தாவது இடத்தில் இருக்கிறது பிரான்சுக்கு சொந்தமான அதே சிஎம்ஏ சிஜிஎம் உடைய சுமார் 5 கப்பல்கள் தான். இந்த 5 கப்பல்களும் 2020 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதனுடைய மொத்த நீளம் 1312 அடியும் இதனுடைய மொத்த அகலம் 201 அடியாகவும் இருக்குது. இதனுடைய மொத்த கண்டெய்னர்கள் ஏற்றும் திறனானது 23,112 இதனுடைய மொத்த எடை தாங்கும் திறனானது 236,583 டன்களாகவும் இருக்குது. இதற்கு அடுத்ததா 3 மற்றும் 4வது இடத்துல இருக்கிறது மெடிட்டரேனியன் ஷிப்பிங் கம்பெனியான எம்எஸ் உடைய கப்பல்கள் தான். இதனுடைய நீளம் 1312 அடியாகவும் அகலம் 200 மற்றும் 202 அடிகளாகவும் இருக்குது. இதனுடைய மொத்த கண்டெய்னர் ஏற்றும் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 23,656 23,756 இருக்குது. இதனுடைய மொத்த எடை தாங்கும் திறனானன்னு பார்த்தோம்னா 228,741 டன்களாகவும் 232,618 டன்களாகவும் இருக்குது. இதற்கு அடுத்ததா இரண்டாவது மற்றும் முதலாவது இடத்துல இருக்கிறது ஹுண்டாயுடைய ஹெச்எம்எம் ஷிப்கள் தான். இந்த ஷிப்கள் தான் இருக்கிற ராட்சச கப்பல்களுக்கெல்லாம் ராட்சசன். 1312 அடி நீளமும் 200 அடி அகலமும் கொண்ட இந்த ஹெச்எம்எம் கப்பலில் ஏற்றக்கூடிய 23,964 கண்டெய்னர்களை ஒன்றன்பின் ஒன்றாக வைத்தால் சுமார் 150 கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த கண்டெய்னர்களை வைக்கலாம். இந்த அளவுக்கு மிகப்பெரிய கப்பல் தான் இந்த கண்டெய்னர் ஷிப். இதனுடைய மொத்த எடை தாங்கும் திறனானது 228,283 டன்களாகும். இந்த ஹெச்எம்எம் கப்பலானது சவுத் கொரியாவுக்கு சொந்தமாக இருக்குது. இதுபோல மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.